அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம காணொலியில் பார்க்கக்கூடியது 5 நிமிட வர்த்தகம் பாசிபிளா அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி. இது முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு காணொலி முழுவதும் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பில்டப் பண்ணணும். அந்த பில்டப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நகைச்சுவை நடிகர் திரு வடிவேலு அவர்களோட கண்டென்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு நகைச்சுவையில் தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதி கிடைக்கல, அப்போ வந்து அந்த நிதியை எளிதாக நாம் எப்படி அடையலாம் அப்படிங்கிறக்க ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை சொல்லுவார். அப்போ இந்திய வரைபடத்தை காமிச்சு அதில் நம்மளுக்கு தமிழ்நாடு எங்கே இருக்குது, டெல்லி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அந்த தமிழ்நாடு வந்துட்டு டெல்லி அருகையில் இருந்தால் நம்மளுக்கு நிதி எளிதாக கிடைக்கும் அப்படின்னு அவர் அந்த நகைச்சுவையில் சொல்லியிருப்பார். அது போல் நம்மளுக்கு இந்த கண்டென்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல பில்டப் பண்ணணும். இதுதான் இது ஒரு மூலக்கூறு. அப்போ இங்கே இருக்கிற விஷயம் அங்கே அருகாமையில் இருந்தால் அது நடக்க வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட். அதற்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வாய்ப்புகள். முதல்வன் திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா திரு அர்ஜுன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு நெறியாளராக மாறக்கூடிய வாய்ப்பு பார்த்திங்கன்னா அவருக்கு தேடி வரும். ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்துட்டு அவரை தேடி வருகிறது. அந்த அருகாமையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வடிவேல் அவர்கள் அந்த ஒளிப்பதிவாளராக வீடியோகிராஃபராக நாம் இருக்கட்டுமா அப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவர் கேட்டு வாங்குவார். அப்போது இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு அர்ஜுன் அவர்களை தேடி வந்திருக்கு, திரு வடிவேல் அவர்கள் அவருடைய வாய்ப்பை கேட்டு பெறுகிறார். அப்போது ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போது நம்மளுக்கு இந்த கண்டென்ட் இந்த ரெண்டு கண்டென்ட்டையும் நம்ம உள்ளே சேர்த்து பார்க்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய மூலக்கூறு. அதற்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னா, எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி வேணுமோ, அப்போ என்ன சொல்ல வர்றாரு அவர், தமிழ்நாடு வந்து டெல்லி அருகாமையில் இருந்தால் நம்ம வந்துட்டு மத்திய அரசிலிருந்து நம்மளுக்கு எளிமையாக நாம் நிதியை பெற முடியும். இப்போ நிதியை நம்ம பெறுவதற்குண்டான கால இடைவேளையும் சரி தொலைவும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நிறுவனத்தோட ப்ராஃபிட் புக்கிங் ஆர் ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்துட்டு மிக எளிமையாக, அதாவது ஒரு ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகணும். இப்போ இந்த ரேஞ்ச் வந்துட்டு நம்மளுக்கு ஃபிக்ஸட், ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஹையுக்கும் லோவுக்கும் இருக்கிற இடத்துல இருக்கும். அப்போ இதுவே ப்ரீவியஸ் க்ளோஸோட அருகாமையில் நம்மளுக்கு ஓப்பன், நியர் ஓப்பன், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இருக்கும்போது அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அப்போ அதுவே வேறு இடத்துல நம்மளுக்கு லேண்டிங் ஆனால் அந்த லேண்டிங் தான் ஓப்பன். அந்த ஓப்பன் ஆகிற இடம் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நம்மளுக்கு எங்கே அப்படின்னா நம்மளுக்கு 9-7க்கு, நம்மளுக்கு என்னென்ன 9-7க்கு தெரிஞ்சிடும் யாரெல்லாம் தொலைவில் ஆரம்பமாகறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்எல்டெக் இந்த கடந்த வர்த்தகத்தில் ஹெச்எல்டெக் வந்து 2.27% அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ், 1134 ப்ரீவியஸ் க்ளோஸிலிருந்து ஓப்பனே 1160 அப்படிங்கிற இடத்துல லேண்டிங் ஆகுது. அப்போ இங்கிருந்து தான் நம்மளுக்கு ஹை மற்றும் லோ அப்படிங்கிறது க்ரியேட் ஆகணும். இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, அர்ஜுன் அவர்களை எப்படி ஒரு தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததோ அதுபோல் நம்மளுக்கு முன்பே நம் கண் முன்னே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரிவது ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட். அப்போ இந்த ஓப்பனான இடத்துலேருந்து ஹையிலோ கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். அதுவும் ஒரு தொலைவில் ஆரம்பமாகிறதுனால இவரிடம் என்ன ஆகணும், ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் வரணும் அல்லது ஷார்ட் கவரிங் வரணும். அப்போது இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் ஆகும்போது அதனுடைய விலை இறக்கத்திற்கும், ஷார்ட் கவரிங் ஆகும்போது அதனுடைய விலை ஏற்றத்திற்கும் வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அதிகபட்ச வாய்ப்பு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ப்ராஃபிட் புக்கிங் வருவதை விட ஷார்ட் கவரிங் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் போது அது மிக விரைவாக, அதாவது 9:15 9:20 உங்களுக்கு ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். இது சரியாக நீங்கள் கணிக்கும்போது நல்ல லாபத்தையும் தவறாக
ஏதேனும் நாம் பார்த்து விட்டால் அது நல்ல நஷ்டத்தையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதில் இரண்டுமே இருக்கிறது. அப்போ இதில் நம்ம ஒரு ஆய்வு செய்து இதனை சரியாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்துட்டால் உங்களுக்கு வெற்றியின் வாய்ப்பு வெற்றியின் முகம் அதிகமாக இருக்கும். நீங்கள் முழு நேரம் பங்கு சந்தையில் அமர்ந்து வியாபாரம் செய்வதை விட இந்த 5 நிமிடத்தில் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அதனால் இது பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அதிகம். இந்த இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நம்ம சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அதுவும் நம்ம கிட்ட டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் ஃபிக்ஸடு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம். நம்ம கிட்ட டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நம்மளுக்கு இந்த பயிற்சி வகுப்புக்கு உண்டான கட்டணத்தில் 5000 ரூபாய் நம்ம ஃபிக்ஸடு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம். இது ஆகஸ்ட் 15ஆம் தேதி இதற்குண்டான வகுப்பு நம்மளுக்கு ஆரம்பமாகிறது. அதனை பற்றி தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் 9842610908 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பும், 8144220532 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதனை பற்றி விவரங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு திரு வடிவேலு அவர்கள் எப்படி கேட்டு ஆப்பர்ச்சுனிட்டி பெற்றாரோ அதுபோல் மார்க்கெட் டேட்டாவில் ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ மார்க்கெட் அப்படின்ட்டுருக்கு. இது வந்து சில நேரம் முழு நேரம் உங்களுக்கு சந்தையை அமர்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பாக மாற்றலாம். இன்றைக்கி யார் ட்ரெண்டிங் ஸ்டாக்காக இருக்கிறாங்களோ, ட்ரெண்டிங் ஸ்டாக்காக இருக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த இடத்துல இருப்பாங்க. அப்போ இதனை பார்த்து நீங்கள் வியாபாரம் செய்யலாம். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ரெண்டு வகையில் இருக்குது, ஒன்று ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட், இன்னொன்று வந்து ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ. இதனை பார்த்து நீங்கள் வியாபாரம் செய்யும் பொழுது உங்களுடைய வாய்ப்பு, உங்களுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ், வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது அதிகரிக்கவும் அக்யூரசி அப்படிங்கிறதும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களை ஈர்க்கும் பதிவில் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படைக்கு மாறுபடும். அதனால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் எப்படி இதனை ஆய்வு செய்கிறீர்கள் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். இதனை யாரெல்லாம் பின்பற்றுகிறீர்கள் அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள். இதை முன்பே பார்த்திருக்கிறீர்களா, இல்லை நம்ம காணொலிக்கு பிறகு தான் இதனை பார்க்கிறீர்களா அப்படிங்கிறதையும் ஃபீட்பேக்காக பதிவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.